ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பென்சில் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வந்து குழந்தைங்க வந்து ஸ்ட்ராங்காக எழுதுவாங்க. அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் கழிச்சோம், அந்த ஒரு ரெண்டு பேப்பர் கழிச்சோம் அந்த அச்செல்லாம் விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த ஓரத்தில் கொண்டு போய் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று செல் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி பென்சிலில் வந்து இதை போட்டுட்டு இன்செர்ட் பண்ணிடுங்க. பேபி ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, ஆக்சுவலி விற்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்படி நீங்கள் நுழைச்சிட்டிங்கனாக்கா குழந்தைங்க வந்து இங்கே பிடிச்சிட்டு எழுதுவாங்க. ஸோ எழுதும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இப்போ நிறைய ப்ரெஸ் பண்ணி எழுதுறாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் கூட இது ஈஸியாக வந்து இதாகிடும். அது ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் போன் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் எழுதுறச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் குழந்தைங்க வந்து இங்கே வச்சு எழுதுவாங்க, ஸோ அதுக்கும் இதாகும். அப்புறம் இப்படி பிடிச்சி எழுதுவாங்க, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அமேசானில் கிடைக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. நீங்கள் வேணும்னா இதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு குழந்தைங்க வந்து எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பிடிச்சி எழுதுறதுக்கு இப்படி இப்படி பிடிச்சி அவங்க எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து குழந்தைங்க வந்து இப்படி வச்சு எழுதுவாங்க, அதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.